அன்பாந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது பிலிப் எம்மலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீரும் உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், சுரேஷ்குமார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரயுக்ஷன் விபுலினா கல்வியில் முன்னேற்றமும் இறை ஆசீரும் பராமரிப்பும் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், ரிச்சர்ட் தனுஷா உடல்நலம் வேண்டியும் நன்றி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், சென்ற வாரம் தங்களுடைய 15வது திருமண ஆண்டை நினைவு கூர்ந்த விவேந்திரா கீதிகா குடும்பம் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், திருமதி ஹென்றி உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், திருமதி கிஷானி செல்வராஜா நன்றி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், தொடர்ந்து உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், விவேந்திரா கீதிகா ரதுஷனா நன்றி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், திருமதி வனசிங்க உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், ஜேஎன் ஹென்றி, பிரதீபன் ஹென்றி, டானியா லொக்கு கேட்டகோட இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே வேண்டப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி மார்க்கு 12வது அதிகாரம் திருவாக்கியங்கள் 38:44 முடிய திருவாக்கியங்கள் எங்களுடைய சிந்தனைக்காக தியானத்திற்காக தரப்படுகின்றது. ஏழை கைம்பனுடைய காணிக்கை எங்களுக்கு எடுத்து தரப்பட்டு இறைவனுக்கு நம்முடம் உள்ளதை மாத்திரமல்ல எமது உள்ளத்தை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். டோட்டல் செல்ஃப் சரெண்டர், எங்களுடைய கையளிப்பு, உள்ள கையளிப்பு என்ன என்பதனை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு செய்தியாக சொல்லுகின்றார். நாங்கள் இறைவனை முற்றுமுழுதாக அன்பு செய்து முற்றுமுழுதாக எங்களை அர்ப்பணித்து கையளிக்க இறை அருள் வேண்டி தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சௌர சௌரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சௌர சௌரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சௌர சௌரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித போனிஃபஸ் தாம் நாவினால் போதித்ததை இரத்தம் சிந்தி உண்மை என எண்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கையில் உறுதியாய் நின்று அதை செயலில் வெளிப்படுத்த செயல்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொவித்த நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் திருமண விழா முடிந்ததும் தோவித்து
தம் மகன் தோபியாவை அழைத்து, மகனே, உன்னுடன் பயணம் செய்த இளைஞருக்கு இப்பொழுது சம்பளம் கொடுத்துவிடு, உரிய தொகையை விட மிகுதியாகவே கொடு என்றார். பின்னர் இரபேலை அழைத்து, நீர் கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை சம்பளமாக எடுத்துக்கொண்டு நலமே சென்று வருக என்று கூறினார். அப்பொழுது இரபேல் அவர்கள் இருவரையும் தனியாக அழைத்து பின்வருமாறு கூறினார். கடவுளை புகழுங்கள், அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள். அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள். மனிதர் அனைவர் முன்னும் கடவுளின் செயல்களை போற்றி புகழ்ந்து அறிக்கையிட தயங்காதீர்கள். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது. கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பதும் அறிக்கையிடுவதும் அதனினும் சிறந்தது. நல்லதை செய்யுங்கள், தீமை உங்களை அணுகாது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட உண்மையான மன்றாட்டு சிறந்தது. ஆனால் நீதியுடன் இணைந்த தர்மம் அதைவிட சிறந்தது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட நீதியாக சேர்த்த சிறிதளவு செல்வம் சிறந்தது. தர்மம் சாவினின்று காப்பாற்றும், எல்லா பாவத்தினின்றும் தூய்மையாக்கும். தர்மம் செய்வோரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாக்கும். பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தாங்களே கொடிய எதிரிகள். முழு உண்மையையும் உங்களுக்கு எடுத்துரைப்பேன். எதையும் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது. கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பது அதனினும் சிறந்தது என்று முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்துச் சென்று ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் ஒப்படைத்தேன். இறந்தோரை நீர் புதைத்து வந்த போதும் நான் அவ்வாறே செய்தேன். நீர் உணவு அருந்துவதை விட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தோரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன். அதேபோல் உமக்கும் உம் மருமகள் சாராவுக்கும் நலம் அருள கடவுள் என்னை அனுப்பினார். நான் இரபேல், ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் ஏழு வானதூதர்களுள் ஒருவர். இப்பொழுது உலகில் இருக்கும் பொழுதே ஆண்டவரை போற்றுங்கள். கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். இதோ நான் என்னை அனுப்பியவரிடமே திரும்புகிறேன். உங்களுக்கு நிகழ்ந்த இவற்றையெல்லாம் எழுதி வையுங்கள் என்றார். பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றும் வாழும் கடவுள் போற்றி, இன்றும் வாழும் கடவுள் போற்றி, இன்றும் வாழும் கடவுள் போற்றி. ஏனெனில் அவருடைய ஆட்சி காலத்துக்கும் நிலைக்கும் ஆண்டவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார். பாதாளத்தின் ஆழத்துக்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பால் பட்டது எதுவும் இல்லை. இன்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். இன்றும் வாழும் கடவுள் போற்றி. உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரே போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். இன்றும் உள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். இன்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன்.
பாவிகளே மனம் திரும்புங்கள் அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள் ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூர்வார் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் இன்று வாழும் கடவுள் போற்றி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாய்மாவோடு இருப்பாராக தூய மாற்கு எழுதியபடி கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள் அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றார்கள் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகின்றார்கள் கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகின்றார்கள் நீண்ட நேரம் இறைவிடம் வேண்டுவதாக நடிக்கின்றார்கள் கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார் இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார் செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர் அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பன் ஒரு கொதிராந்துக்கு இணையான இரண்டு காசுகளை போட்டார் அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து இந்த ஏழை கைம்பன் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரை விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் விண்ணுலகில் நாம் இறைவனால் அரவணைக்கப்பட வேண்டுமென்றால் மண்ணுலகில் நாம் ஏழைகளை அரவணைக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே பொன்மலைப்பட்டி இது அந்த கிராமத்தின் பெயர் இந்த கிராமத்திலே ஒரு செல்வந்தர் பணத்தையும் செல்வத்தையும் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார் ஆனால் இவர் ஒரு விசித்திரமான மனிதர் ஏழைகள் எளியவர்கள் விதவைகள் இவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டார் கிராம மக்கள் இவரை கஞ்சன் என்று அழைக்கின்றார்கள் ஒரு நாள் இவர் தெரியாமல் அந்த கிராமத்திலே இருந்த பொது கிணற்றுக்குள்ளே விழுந்து விடுகின்றார் ஊரார்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவரை காப்பாற்ற முற்படுகின்றார்கள் ஒரு பெரிய கயிற்றை அந்த கிணற்றுக்குள் போட்டு உரத்த குரலில் கயிறை பிடிக்க உன் கையை கொடு உன் கையை கொடு என்று கத்துகின்றார்கள் ஆனால் இந்த கஞ்சன் கயிறை கொடுக்க கயிறை பிடிக்க தன்னுடைய கையை கொடுக்க மறுக்கின்றான் இவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் சாக போகின்றானே என்று நினைத்து அந்த ஊர் பெரியவரிடம் போய் அறிவுரை கேட்கின்றார்கள் அங்கே நடக்கின்றது என்பதனை பற்றி எடுத்துச் சொல்கின்றார்கள் பெரியவர் புன்னகையோடு கொடு என்ற வார்த்தை இவனுடைய அகராதியில் இல்லை இவன் கொடுத்து இவனுக்கு பழக்கமில்லை மாறாக கையை பிடி கயிறை பிடி என்று சொல்லி பாருங்கள் அவன் உங்களுக்கு அந்த கயிறை பிடிப்பான் என்று சொன்னதும் இவர்கள் கையை பிடி என்று சொன்னதும் அவர்கள் அவன் அந்த கயிற்றை பிடிக்க அவன் காப்பாற்றப்படுகின்றான் இன்றைய நற்செய்தி மாற்கு அதிகாரம் 12 திருவாக்கியங்கள் 38 தொடக்கம் 44 முடிய உள்ள திருவசனங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கின்றோம்
உள்ளத்தால் உள்ளதையும் இறைவனுக்கு கொடுத்த ஏழை காய்ம்பன் இறைமகன் இயேசுவால் போற்றப்படுகின்றார். இயேசு ஜெருசலேம் ஆலயம் சென்று காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து அங்கு நடப்பதை அவதானித்து கொண்டிருக்கின்றார். ஜெருசலேம் ஆலயத்திலே 13 காணிக்கை பெட்டிகள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துகளுக்காக அங்கே வைக்கப்பட்டிருந்தன. இன்றைய நற்செய்தியில் மறைநூல் அறிஞர் மட்டியில் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு தன்னுடைய போதனையை ஆரம்பிக்கின்றார். இவர்கள் தண்டனைக்கு உள்ளாவர்கள் என்று தன்னுடைய போதனையை முடிக்கின்றார். இவர்கள் நீண்ட ஆடை அணிந்து பக்திமான் போல் நடமாடுவதும் பொது இடங்களில் முதலிடம் தேடுவதையும் தங்கள் ஊதியத்தை பெறாமல் சட்டத்திற்கு எதிராக இந்த கைம்பன்களிடமிருந்து பணத்தையும் உணவையும் அவர்கள் பறித்து கொள்கின்றார்கள். அநீதிகளை மூடி மறைக்க நீண்ட நேரம் பொது இடங்களிலே செபிக்கின்றார்கள். உண்மையை உரக்கச் சொன்னால் இது சிலருக்கு கசக்கும். கைம்பன்கள் யூத மரபிலே தாழ்வாக கருதப்பட்டார்கள். ஆனால் இயேசு எப்பொழுதும் ஏழை, எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒருங்கப்பட்டவர்கள், ஒருங்கட்டப்பட்டவர்கள் மத்தியிலே அவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்தவர். லூக்கான செய்தி 4:28 வாக்கியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எலியா காலத்தில் சீதோனை சார்ந்த சரிபாத் கைம்பனுக்கு உதவியதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். ஆக இயேசு ஏழை எளியவர்களை அவர் போற்றி புகழ்வதை நாங்கள் வேதாகமத்திலே படிக்கின்றோம். சென்ற வாரம் புதுடெல்லியிலே மாநகரிலே அமைந்துள்ள ஒரு அரச வைத்தியசாலையிலே ஒரு நிகழ்வு நடந்தேறுகின்றது. 5 அரசியல்வாதிகள் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை சந்தித்து அவருக்கு பரிசு கொடுப்பது போல ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டு பத்திரிகையிலே வெளியாகியது. ஆனால் இந்த புகைப்படம் விமர்சனத்துக்கு உள்ளாகியது. காரணம் என்ன? இந்த 5 அரசியல்வாதிகளும் கொடுத்த அந்த பொட்டலத்தை அல்லது அந்த பரிசு பொருளை அவர்கள் துறந்து பார்த்த பொழுது 5 ரூபாய் பெறுமதியான ஒரு உணவுப் பொருள் மாத்திரமே அங்கு இருந்தது. இது ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட ஒரு செயலாக அங்கே விமர்சிக்கப்பட்டது. சில நிகழ்வுகள் வெறும் விளம்பரத்திற்காக நடைபெறுவதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்றோம். இங்கு ஜெருசலேம் ஆலயத்திலும் காணிக்கைப்பட்டியிலே நாணயத்தை போடுபவர்களும் சிலர் விளம்பரத்திற்காக இறைவனுக்கு காணிக்கை போட்டார்கள். அந்த காணிக்கைப்பட்டியுடைய வடிவமைப்பு எப்படி இருந்ததென்றால் அது ஒரு குழாய் வடிவிலே அமைக்கப்பட்டு சிலரைகள் போடுகப்படுகின்ற பொழுது அது பெரிய சத்தத்தை எழுப்பும். எனவே சிலர் நிறைய சிலரையை போட்டு சத்தத்தை எழுப்புகின்ற பொழுது கம்பீரமாக அங்கே நின்று மற்றவருடைய பாராட்டை பெற விரும்பினர். ஆனால் இந்த ஏழை கைம்பன் 2 செப்புக்காசுகளை போட்டதை பார்த்த இயேசு, இவள் உள்ளத்தால் உள்ளதையும் இறைவனுக்கு கொடுத்தாள் என்று பாராட்டுவதையும் மறைநூல் அறிஞரால் புறக்கணிக்கப்பட்ட ஏழை கைம்பன் இங்கு இயேசுவால் புகழப்படுவதையும் நாங்கள் காண்கின்றோம். மறைநூல் அறிஞருடைய தலைமைத்துவத்தை, வழிகாட்டுதலை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் மட்டும் செல்ல பாதையை உருவாக்கியவன் சுயநல மனிதன். தன்னை பின்பற்றி வர பாதையை உருவாக்குபவன் பிறர் நல தலைவன் என்று சொல்வார்கள். செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் த ஹையஸ்ட் கோல் ஆஃப் அ குட் லீடர் என்று சொல்வார்கள். ஆமோஸ் 2:6 மட்டுமுடிய உள்ள வசனங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது, ஏழைகளை வெறுத்து நீங்கள் செய்யும் வழிபாடுகளை நான் விரும்புவதில்லை என்று வேத வசனம் எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆக ஏழைகளை நாங்கள் அரவணைத்தால் விண்ணகத்தில் இறைவனும் எங்களை அரவணைப்பார். கடவுளிடம் நான் மலரை கொடுத்தேன், அவரோ மனதை கேட்டார். கடவுளிடம் நான் பொன்னை கொடுத்தேன், அவரோ என்னை கேட்டார். கடவுளிடம் உள்ளதை கொடுத்தேன், அவரோ என்னுடைய உள்ளத்தை கேட்டார். இறைவனுக்கு நாம் உள்ளத்தை கொடுக்க வேண்டும் என்ற செய்தி இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்றது. இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பொனிஃபஸ்
இவர் இங்கிலாந்திலே பிறக்கின்றார். இவருக்கு 7 வயது நடக்கின்ற பொழுது இவருடைய வீட்டிற்கு விருந்தாளர்களாக 3 ஆசீர்வாத சபையைச் சேர்ந்த குருக்கள் துறவிகள் அங்கே வருகின்றார்கள். இவருடைய உடை நடை பாவனை பற்றியும் இவர்கள் செபிக்கின்ற முறையை பற்றியும் இவர் பார்த்து இதனால் கவரப்பட்டு இவர் ஒரு குருவானவராக மாறினார் என்றும், இவருடைய பணிக்காலத்திலே இங்கிலாந்து தேசத்திலே மூட நம்பிக்கை அதிகம் இருந்ததாகவும், இந்த மூட நம்பிக்கையை முற்றுமுழுதாக அகற்றி கடவுள் நம்பிக்கையிலே மக்கள் நீங்கள் ஊற வேண்டும் என்று போதித்தவர்தான் இந்த புனித பொனிஃபஸ் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற நிகழ்வுகள், நாங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை நாங்கள் மறந்து விடாமல், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்களுடைய தெய்வம், இயேசுவே எங்களை வழிநடத்துபவர், எங்களுடைய தலைவர் என்று நாங்கள் முற்றுமுழுதாக எங்களுடைய உள்ளத்தை முற்றுமுழுதாக கொடுக்க இன்றைய நாளிலே இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். 2 கொரிந்தியர் 9:7-9 முடிய உள்ள திருவசனங்களிலே நாங்கள் படிக்கின்றோம், முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுடைய அன்புக்குரியவர் ஆவர் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆக இந்த நாட்களிலே குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நாங்களும் இறைவனை மறந்து வாழ்ந்து விடாமல் முற்று முழுதாக எங்களுடைய உள்ளத்தை கொடுக்க, செபமும் தவமும் மேகங்களை ஊடுருவி கடவுளை சென்றடைகின்றன என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் ஆண்டவரிடம் முற்று முழுதாக எங்களை கொடுக்க, ஆண்டவரை என்றுமே எங்களுடைய கையால் அரவணைத்து அவர் வழியில் வாழ தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென். சௌரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போல்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பாலையின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளின் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே புகழும் மேன்மையும் நீர் ஒருவருக்கே அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை
நினைவாகச் செய்யுங்கள். துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னுமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்து விளைநங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற கருத்துக்களான பிலிப் எமிலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசீரும் உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், சுரேஷ்குமார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரயுக்ஷன் விபுலினா கல்வி முன்னேற்றமும் இறையாசீரும் பராமரிப்பும் வேண்டி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், ரிச்சர்ட் தனுஷா உடல்நலம் வேண்டியும் நன்றி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், சென்ற வாரம் தங்களுடைய 15வது திருமண ஆண்டை நினைவு கூர்ந்த விவேந்திரா கீதிகா குடும்பம் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறையாசீர் வேண்டி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், திருமதி ஹென்றி உடல்நலம் வேண்டியும் நன்றி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், திருமதி கிஷானி செல்வராஜா நன்றி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், தொடர்ந்து உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், விவேந்திரா கீதிகா ரதுஷனா நன்றி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், திருமதி வனசிங்க உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் இந்த வேளையிலே குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய உடல் நலத்திற்காக வல்லமையான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் ஆண்டவனை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தையே, இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜே என் ஹென்றி, பிரதீபன் ஹென்றி, டானியா லோக்கு கேட்டகோட என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தள்ளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன்.
கிருபரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதன போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்ப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சமையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்து காலைக்கு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ண உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது.